ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வகை வகையாக தெரியும். நத்தக்கறி, நண்டு, முட்டை, மீன் இப்படி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆனவன் காலையில் எங்கே இருப்போம் அப்படின்னா மார்க்கெட்டு தான். அப்படி இல்லைனா எதனா மீன் வண்டி பின்னாடி நின்றுருப்போம். ஏன் அப்படின்னா அம்மா வந்து மீன் ஞாயிற்றுக்கிழமையான குழம்புக்கு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி போன புதுசில் பார்த்தீங்கன்னா அப்போ மற்ற நாள் வச்சதெல்லாம் குழம்பே கிடையாதுன்னு தோணும். குழம்புக்கு வாங்குறது அப்படின்னு எங்கள் மாமியார் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நான்வெஜ்ஜு தான் அர்த்தம். ஸோ நான்வெஜ் அதாவது மீன் வாங்குறதுக்காக தான் அப்படி போனது. அம்மா மீன் மட்டும்தான் ஏன் நீங்கள் அடிக்கடி எடுக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு அம்மா கொஞ்சம் நேரத்தில் பதில் சொல்லுவாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கிற நாள்லாம் பார்த்தா செம்ம சூப்பராக இருக்கும். என்னென்னத்தையோ பிடிச்சிட்டு வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். இன்னொன்று நத்தக்கறியெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்போ மூலம் அந்த மாதிரி சூடு உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நத்தக்கறி சாப்பிட சொல்லுவாங்க. பட் நம்ம வாங்கினது அது கிடையாது, நம்ம உள்ளே போய் மீன் வாங்க தான் போனது. நான் போகலை, அம்மா, சாய்க்குட்டி, மகி இவங்க மூணு பேர் தான் போயிருந்தாங்க. மீன் பார்த்தீங்கன்னா வகை வகையாக இருந்துச்சு. பட் இவங்க வாங்கினது வேற ரெண்டு மீன், வாவல், அப்புறம் என்ன வாங்கினீங்க? அடுத்து வந்து கிழங்கான். கிழங்கா மீன், உருளைக்கிழங்கா இல்லை கருணக்கிழங்கான்னு தெரில, வெறும் கிழங்கா. இங்கே வந்து அளந்தவங்களை அந்த ஒரு உயிர் மீன். ஆ தடி, இங்கே பாருங்க உயிரோடு இருக்குது. கட்டையை வச்சு அடித்து அதை வந்து கட் பண்ணி விடுப்பாங்க. இதெல்லாம் வந்து போய் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் உலகமே மீன் சாப்பிடும் போது நீ ஏமா சாப்பிட்ற அப்படின்னு என்ன கேட்டால் நானும் அதனால தான் சாப்பிட்றேன். இதெல்லாம் சாப்பிட்டா கண்ணு தெரியுமா, முடி வளருமா, எலும்புக்கு நல்லதான். ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா சென்னையில் வந்து என்னையே நிறைய சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜே செய்ய மாட்டிங்களா அப்படின்னு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியார் அடிக்கடி மீன் வாங்குவாங்க. மீன் வாங்கும் போது ரெண்டு பேரும் அதாவது ஒரே வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு, அதாவது தனித்தனி வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, ஒரே வீட்டில் செஞ்சு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாமே அப்படின்ற இதுக்கு போயிட்டோம். ஸோ இது இப்போ வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகும். எல்லா நாளும் அப்படி தான், பட் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து நண்டுடைய செனை, செனை நண்டு. இதை வந்து குழம்புல போட்டு செய்யும் போது இந்த நண்டு செனை இருக்கும். ஸோ இப்போ மீன்லாம் வாங்கிட்டாங்க, வாங்கினதுக்கப்புறம் வீடு நல்லா இருக்கும். நம்ம தான் ஒரே முள்ள தான் இருக்கும். ஏய் நீ மீன் இல்ல, மீன் எடுத்தா இல்ல கேடு. இது தூக்க முடியாத வனால. இது என்னடி தங்காத, இது குட்டி மீனா? அதிகமா அக்கா கூட்டு மீன் கட்ட போறேன். இது என்ன மீன்? குழம்புக்கு வேற மாதிரி இருக்கு, அது கெத்தா இருக்கு. அதுவே தலையில தான் காமிக்கும். இது குழம்புக்கு நல்லா இருக்கு. அது கிழங்கா நல்லா இருக்கு பாக்கவே. இது சூப்பரா இருக்குல, முள்ளு கம்மியா இருக்கு ரெண்டுலயே. அதெல்லாம் பாம்பு மாதிரியா இருக்கு. அந்த அப்படியே இருக்கு. வா, என்னடா பாம்பு மாதிரி இருக்க? அது அப்படியே தான் இருக்கு, பாம்பு மாதிரியா தான். என்ன கிளம்ப போறோம் சரணியா? நீ சொல்ல, ஒரு குட் நியூஸ், எங்கள் வீட்டில் தக்காளி பழுத்துருச்சு. தக்காளி பழுத்துருச்சு, செம ஹாப்பியாக இருக்குது. இன்னும் பழுக்கணும். சே சரண்யா, ஏதோ கடிச்சிருச்சு சரண்யா பழுத்த தக்காளியை. இதோ
இது அதா சூப்பர் சூப்பர் வளர்க்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஐயோ செம்ம ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நிறையா இருக்குது இது மாதிரி. சார் இதெல்லாம் இருக்கிற தக்காளியே ஒரு 1.5 கிலோ வரும் என்னப்பா? கண்டிப்பாக 1.5 கிலோ வரும். நிறைய தக்காளி இருக்குது. அதா சூப்பராக இருக்குது. சரி செம்ம அழகாக இருக்குது. குளிக்க வைக்கவா? அம்மா மீன் அரிஞ்சு குழம்பு வச்சு குளிப்போம். இப்ப குளிக்க வச்சா திருப்பி அப்பிடுவோம். கூட்டிட்டு வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டுறான் மீ. சாய் சோப் சொல்லு. சோப் சோப்பு சொல்டா. அதான் சாய் சோப் சொல்லு. அவர் கழட்டிட்டார் அவள் தான் பயில்வான். சிங்கப்பூர் தானே இதா? தெரியலையே. ஆமா தெரியல. மீன் பார்த்தீங்கன்னா அம்மா தான் அறிவாங்க. ஹெல்பர் வேலை மட்டும் நான் எங்க சரண்யாவை காண வெளியே வெயில வெளிச்சு அடிக்குது. அதோ சரண்யா. ஸோ நாங்களாம் வந்து ஹெல்பிங் வேலை தான். இங்கே வந்து வெங்காயம் உரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை உரித்து கொள்ளவும் அதுக்கப்புறமா அருந்து கொள்ளவும். அடுத்து மாமியார் சொல்லுவாங்க, அதை கேட்டு சொல்கிறேன். என்னது இது சட்டையை கழட்டி போட்டு? ஆ மீன் தெரியுது. நீ என்ன பண்ணுறாங்க உட்காந்து? செம்ம சந்தோஷமாக இருக்கான். அழகாக இருக்குது. வேறு அந்த மீனை தானே இந்த குழம்புக்கு வாங்கினது. சாய் சாய் குட்டி மீன் அலசிக்கிட்டு இருக்கான் உட்காந்து. இவன் அலசி கொடுக்க சரண்யா கட் பண்ண பிரமாதமா போயிட்டு இருக்கு. மீன் கட் பண்றான் அப்படியே திங்க சொல்றான். மனசம் ஒரு வாட்டி சும்மா பார்க்கலாம்னு பார்த்தா. ஒரு நாளும் இல்லாத திருநாளா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. அப்பா வீட்ல யாரா சமைக்கிறது? அங்க இங்க அம்மா சமைச்சா தான் எல்லாருக்குமே பிடிக்கும். சோ நான் பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட டியூட்டி இது. அடுத்து அங்கங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு டியூட்டி பிரிச்சு விட்டுருக்காங்க அம்மா. அப்படியே போய் எல்லாரையும் பார்த்துட்டு வா. வாங்க போய் பார்க்கலாம். என்ன சரண்யா வெள்ளனு சும்மா உட்காந்து இப்போ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு? என்னது ஏ ஆப்ரேஷன் பண்ணுறியா? என்ன மீன் அது? மீன் இது வந்து அலந்தாங்குளஞ்சா. அலந்தாங்குளஞ்சா சென்னையில் வந்து கிளங்கா மீன் அப்படிங்குவோம். அதை அம்மா வந்து இங்கே வந்து வாவல் கெண்டை. சென்னையில் கெண்டலுங்க பேரை விட்டுட்டு வாவல் அப்படிங்குவாங்க. இது வந்து அம்மா சயிரை வந்து வறுக்கிறதுக்கு இது வந்து குழம்புக்கு. சரி ரெண்டே முடியட்டும். அம்மா சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் மீன் மட்டுமே செய்கிறீங்களே, இந்த மட்டன் அப்புறம் வந்து இது என்னது டைனோசர் சிங்கம் புளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் சமைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் மீனை சமைக்கிறீங்க அது பதில் சொல்லுங்கள். மீன் வந்து கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது. அதனால சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆட்டு இது மட்டன் வந்து ப்ரெஷரு அதனால கொடுக்கக்கூடாது. சிக்கன் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது சிக்கன் கொடுக்கக்கூடாது. சிக்கன் கொடுக்கக்கூடாது? ஏன் கொடுக்கக்கூடாது சொல்லுங்கள். அது வந்து அந்த ஊசி போட்டு வளர்க்கறதுனால அந்த கோழிய பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்தாக்கா சீக்கிரம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடும். அதனால கொடுக்கக்கூடாது. அதே மாதிரிக்கா பையன்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னாக்கா அந்த அந்த இது இந்த ஆன்மத்தன்மை இல்லாமல் போயிடும். அதனால கொடுக்கக்கூடாது அதிகமாக. அதனால நாங்கள் சிக்கனே வாங்க மாட்டோம். மட்டனும் வாங்குறது இல்லை. மட்டன் வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால மட்டன் வாங்குறது இல்லை. அவங்கள பார்க்க வச்சுக்கிட்டு நாங்கள் திங்கணும். வயிற்று உண்டாயிரும். யார் அந்த ரெண்டு ஆள்? ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சமைச்சு வச்சா முருகாந்து நல்லா திம்பான். அவனை பற்றி எனக்கு தானே தெரியும். அவன் வேணான்னு சொல்லிட்டு ஆள் அங்கிட்டு போனோன்னு சட்டிலேருந்து எடுத்து போட்டு தின்னுருவான் அந்த மாதிரி அளவன். சரி ஓகே, அம்மா சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து நிஜமாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அம்மா வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு க்ளீன். நிறையா ஊரும் மீன் சாப்பிட்டாக்க. ரத்தம் ஊருமா? ஆமாம். சரி இது கால்சியம் சத்து அந்த எலும்புக்கெல்லாம் நல்லது மீன். அதனால தான் நாங்கள் மீனே வாங்கி சமைக்கிறது. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன்னா பக்கத்தில் வந்து மல்லிப்பட்டினம் கடல் இருக்குது, அப்புறம் வந்து இது அதிராமண்ண கடல் இருக்குது. ஸோ இங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து அன்றைக்கே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்.
ஸ்டோரேஜ் ஃபிஷ் கிடையாது. இது எதுலேயுமே ஐஸ் கட்டியில் வச்சு வாங்குற மாதிரி இருக்காது. நம்ம இங்கே கையில் எடுக்கும் போது மீன் தெரியும், இது ஐஸ் மீனா இல்லை நல்ல மீனாக தெரியும். மேக்ஸிமம் பட்டுக்கோட்டையில் வந்து அதிகப்படியாக ஐஸ் மீன் வர்றது ரொம்ப ரேர் தான், எப்போயாவது கிடச்சாதான். ஸோ மீனை வந்து நான் இதோட மூணு அடிச்சு விட்டேன், க்ளீன் பண்ணிட்டோம், சமைக்கும் போது பார்க்கலாம். நார்மல் மீனுக்கும் ஐஸ் மீனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? நார்மல் மீன் வந்து இப்போ வந்து ஒன்றில் அழுகி போன காய்கறி நல்ல காய்கறிக்கு என்ன வித்தியாசம்? அது மாதிரி தான். இல்லை ஐஸ்ல ரொம்ப நாள் வச்சுட்டு காய்கறி வச்சுட்டு நம்ம வெளியில எடுத்து கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா அந்த காய்கறியோட தன்மையே வேற மாதிரி இருக்கும். ஆமா அதுதான், அதோட இது கம்மியாயிரும். இப்போ இது வந்து இந்த கறி மாதிரி தான அது மீன்? சரி, ஐஸ் மீன் ஐஸ் மீன் சொல்றீங்கல்ல, குல்பி ஐஸா இல்ல கோன் ஐஸா இல்ல கப் ஐஸா குச்சி ஐஸா? உனக்கு மீனே கிடையாது. ஆமா, வெங்காயம் இங்க உரிச்சிட்டு இருந்தனால அந்த கேள்வி அங்க எழுப்ப முடியல, அத கூப்பிட்டீங்க எழுப்புன. சரி, வெங்காயத்தை உரிச்சு முடியட்டும். இவ்வளவு மீன் வறுக்க போறேன். இது வந்து மசாலா, சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி இப்போ இதில் போட்டிருக்கேன். இதோட கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் மாவு வேற சேர்த்துருக்கேன். அப்புறம் இதை வந்து அப்படியே பிசறி அப்படியே சித்த நேரம் வைப்போம். எவ்வளோ நேரம் வைக்கணும்? ஒரு பத்து நிமிஷம் வைப்போம். வச்சுட்டு அப்புறம் எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்கிறதா இல்லை தோசை தவாலையா? அவ்வளோதான். நான் பொரிச்சுட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா மீன் வறுவல் இப்படி தான் பண்ணுவாங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். அம்மா இந்த மீன் வறுவல் எப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள், என்ன மீன் அது? இது வந்து வாவல் மீன். இதை வந்து நான் வந்து இப்போ கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பூனு சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பத்து மிளகு, ஒரு 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 இஞ்சி இஞ்சி ஒரு இஞ்சி இஞ்சி அப்புறம் வெங்காயம், உங்களுக்கு தேவைப்படுறது எடுத்துக்கிறேங்க, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அதோட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி பிசறி வச்சுக்கணும். ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதுமா? இது வந்து இந்த உப்பெல்லாம் இதில் சாந்துக்கும். அதுக்கப்புறம் தோசை தவாவில் போட்டு பொறிப்பீங்களா? என்ன தவாவில்தான் போட்டு பொறிப்பேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சாயுதேவ் வந்து பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, நான் உட்காந்து மகி சாப்பிட்டுட்டு வெளியில் எழுந்து போயிட்டாரு. நான் தம்பிக்கு சாய்க்குட்டிக்கு முள்ளை எடுத்து மீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையிலையும் இந்த கையில் மீன் இந்த கையில் முள்ளை எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க. இப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இப்படி கையில் அமைக்க அமைக்க பார்த்துட்டு அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டான், அப்படியே இது குழம்பு சட்டியை தூக்கி அப்படியே குழம்பு கொட்டிட்டான். அவ்வளோ குழம்பு, ஒரு சட்டி குழம்பையும் கீழே ஊற்றிட்டான். எனக்குன்னா பக்குனாகி போச்சு, இன்னும் எல்லாரும் சாப்பிடணும் அப்படி இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் பார்த்தா எங்கள் மம்மியார் பெரிய பாத்திரத்தில் குழம்பு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப சங்கடமாக போச்சு. ஆனால் நானும் வந்து அவனை பார்த்துட்டும் விடலை. நான் இப்படி அவனுக்கு ஏன்னா முள் சே மீனில் வந்து முள் ரொம்ப பொடிசாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தொண்டையில் போய் சிக்கிக்கும். என்னடா இது இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு வகையாக அம்மா வச்சுருந்தாங்க. மீன் தலையை போட்டு ஒரு குழம்பு, அப்புறம் மீனை போட்டு ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க. மீன் போட்டு குழம்பு வச்சுருந்தது ஓகே, இந்த பெரிய தலையை போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க பாருங்கள், அதை வந்து முக்கா சட்டி கொட்டிட்டான். மீதி கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு அவங்க சாப்பிட்டு பார்க்குற மாதிரி. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க இதெல்லாம் செஞ்சு தான் வரும், அதெல்லாம் செய்யாமல் நம்ம தடுக்கவே முடியாதுன்னு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்ச நாளாக இதை ஃபாலோ பண்ணுறேன், முடி கொட்டுறது நல்லாவே குறைஞ்சிருச்சு. அதனால் வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு. ஏன்னா எதுவுமே எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படின்னு சொல்லுங்கள், ரொம்ப பரபரப்பாக ஆரம்பிக்கிறோம். இது வந்து குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ஓகே, நம்ம ஆரம்பிக்கிறது வந்து கண்டிப்பாக நல்லா செய்கிறோம். இப்போ காரண்யா பால் குடியெல்லாம் ஸ்டாப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு பால் கொடுக்குற வேலை இல்லை, பால் கொடுத்தா அதிகமாக பசி எடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதனால். ஆனால் இப்போ சாய்க்குட்டியும் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல. இது ஃபாலோ பண்ணலாம், எனக்கு என்னென்னா ஒரு மாதம் நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசை. பட் இது அப்பப்போ நான் ஷேர் பண்ணுறேன், மற்றபடி நான் ஹேர் பேக் எதுவுமே கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது. இது நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த தொடர்ந்து வாரம் ஒரு நாலு நாள் யூஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன், ரெண்டு நாள் அப்படி தான் முடியுது. அதுக்கே வந்து நம்மளுக்கு முடி கொட்டுறதெல்லாம் நல்லாவே நிற்கிது. என்னென்னா வெங்காய தோல் தான், அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சக்கையை தனியாக எடுத்துட்டாங்க. அதோடைய ஜூஸ் மட்டும் கொதிச்ச கஷாயம் மாதிரி இருக்குது பாருங்களேன். இதோடைய பெனிஃபிட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இதை வந்து கொதிக்க வச்சுட்டேன்னா இதை என்ன பண்ணுவேன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு தான் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் போதே தலை ஃபுல்லாக எடுத்து எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருவேன். அது தூங்குறதுக்குள்ளே எனக்கு நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா அப்படியே நான் விட்டுருவேன், தலைக்கு திருப்பி குளிக்க மாட்டேன். மறுநாள் வேணுன்னா குளிப்பேன், இல்லைனா குளிக்க மாட்டேன், தலைக்கு உடம்புக்குள்ளே குளிச்சிருவேன்.
சரி, சாய் குட்டிக்கு பிடிச்சது, கார்னியாக்கு பிடிச்சது, மகிக்கு பிடிச்சது, இவங்க மூணு பேருக்கும் ஒரே ஐட்டம் ரொம்ப பிடிக்குது. அதனால் அதை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா உருளைக்கிழங்கை வந்து நம்ம இப்படி ரெண்டு ரெண்டாக கட் கட் பண்ணி போட்டுருவோம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். ஆனால் இது இந்த ஃபிங்கர் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அமைச்சான், நான் ஃபிங்கர் ஃப்ரைஸ்னு சொல்லுவோம், அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதை வந்து டப்புன்னு செஞ்சிடலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காமல் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது என்னவோ இந்த நரம்புக்கெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு ஒரு இதில் படித்தேன். இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அழகாக விரல் மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி அதுக்கப்புறமா வேக போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்து பொறிச்சோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். பட் நான் இப்போ வந்து அவசர ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறேன். அதனால் என்னென்னா நான் வந்து தோலெல்லாம் நீக்கலை, இப்போ நீக்கலை, அப்படியே நம்ம போட்டுடலாம். இன்னொன்று வந்து தோலோடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை உரித்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ஆகாது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு இதில் தான் படித்தேன். அதனால் இது உருளைக்கிழங்கு இதில் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மஞ்சள் பொடியெல்லாம் போட மாட்டாங்க, இருந்தாலும் நான் மஞ்சள் பொடி கொஞ்சோன்னு போட போகிறேன். ஸோ அதுலேயே உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மஞ்சள் பொடியும் போட்டு அது ஒரே ஒரு விசில் வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம திருப்பி அது வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் நல்லா வெந்துடும். அதனால் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா அங்கே சேட்டை பண்ணிட்டு வந்து இங்கே தூங்குறாரு. அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் இதை செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா எழுந்திரிச்ச உடனே இதை கொடுத்தோன்னா அவன் ஹாப்பியாக சாப்பிடுவான். அதனால் ஸோ மூடி ஒரு விசில் அடிக்க விட்ருவோம். அவள் தான் இது விசில் அடிக்கிற கேப்பில் நான் போய் கொஞ்சம் துணியை ஊற வச்சிடுறேன். வாஷிங் மிஷின்லேயும் துணி ஓடிக்கிட்டு இருக்கு. கையில் துவைக்கிறதெல்லாம் தனியாக நான் ஊற, அதாவது சர்ஃபெல்லாம் போட்டு ஊற வைக்காமல் சும்மா வெறும் தண்ணியில் கொஞ்ச நேரம் முக்கி வச்சுட்டு கையிலே துவைச்சி போட்டுட்டு மொத்தமாக காயப்பட்டுருவேன். அதனால் இது விசில் அடிக்கிறதுக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம், ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அபி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வித்தலை செடியை குச்சியில் ஏற்றி விட்டுட்டுருக்கா. இன்னும் கொடி வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அது ஏறி போகிறதுக்கு படந்து போகிறது வழி இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்புல கபடி மேட்ச் பெருசாக நடந்துட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட நேற்று நைட்லேயே நடந்துட்டு இருக்கு. ஆமாம், எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கப்பாலாம் இவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பறஞ்சாயிரம் போர்டில் படித்தேன் நானே. சூப்பர், நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற எல்லாருமே. சரி ஓகே, முடிஞ்சால் ஈவினிங் நான் அந்த பக்கம் போயிட்டு மேட்ச்சை பார்த்துட்டு வரேன். ஒரே விசில் தான் விட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நான் இதில் இது பாத்திரம் வச்சுட்டேன். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அதனால் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் பொறைக்கிற அளவுக்கு. இது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் தான் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஃப்ரீசரில் கொஞ்சம் வச்சுட்டு கூட நீங்கள் பொறிச்சிக்கலாம். பட் நம்மளுக்கு பிள்ளைங்க சாப்பிடுதா அது மட்டும் தான் முக்கியம். கரெக்டாக அது மாதிரி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அழகாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் மாதிரியே வெட்டிட்டேன். அதே மாதிரி வெட்டினா கொஞ்சம் நம்மளுக்கு இது சைடில் அந்த இது வளைவாக இருக்கிறதெல்லாம் இதுவாக தான் போகும் வேணாம். அதனால் நான் அப்படியே போட்டேன். ஸோ இது கொஞ்சம் பொறியட்டும், நல்லா பொறியட்டும். அதுக்கப்புறமா எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக பொறிஞ்சு வந்துருச்சு. இதோ பாருங்கள் செமையாக இருக்குது. எவ்வளோ சவுண்டு வருது பாருங்களேன். கிட்டத்தட்ட அதை பார்த்தா வேச்சஸ் அது மாதிரி இருக்கும். இது சைஸ் அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும். இந்த சைடு எண்ணெய் வேற நல்லா காஞ்சி போச்சு. இடையில கரண்ட்டு நின்று வந்தது. அந்த கேப்பில் அப்படி போனோம்னா சூடாகிடுச்சு எண்ணெய். ஸோ இதையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இருங்க இதை போட்டு வர்றேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டோம். இப்போ இதில் வந்து நான் மிளகு தூளும் உப்பும் பொடிச்சே வச்சுருக்கேன், ரெண்டையும் கலந்து அதை லைட்டாக அப்படி மேலே தூவி. மிளகாத்தூள் போட வேண்டாம், மிளகுத்தூளாவது பிள்ளைங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், நல்லது உடம்புக்கு. காரமும் அவங்களுக்கு தேவையான அளவு கிடச்சிரும் போதும் இது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் பாப்புக்குட்டி கொடுப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். முட்டையே வேக வச்சாலுமே நான் இதை தான் கொடுக்கறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும், அதனால் தோசை சுட்டால் அதில் லைட்டாக மேலே தூவி கொடுத்துட்றது பாப்பாவுக்கு. அப்போ சளி பிடிக்காமல் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால் அமுட்டி நானே சிந்திச்சு செஞ்சது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஆமாம் கொஞ்சம் சூடாக இருக்க போகுது, பார்த்து சாப்பிடு. என் அம்மா எடுத்துட்டா இது நல்லா மொறு மொறுன்னு இருக்குது.
ஏண்டா புளிக்குமா? என்னன்னா உருளைக்கிழங்கு புளியா இது? எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? இதை நான் எடுத்துக்குவா, உனக்கு வேணுமா? அப்போ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி நீயே எடுத்துக்க, பரவாயில்லன்னு சொன்னால் நல்லா இல்லைன்னு அர்த்தம். சார் பாப்பாக்கு இது பிடிச்சிருக்கு. நம்ம துறை எந்திரிக்கிறது, இடையில எந்திரிச்சு திருப்பி அவனை தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். நான் அதையும் செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பணியாரத்துக்கு ஊற போட்டிருக்கேன். என்னதுன்னா இது சிறுதானிய அரிசி ஊற போட்டிருக்கேன். சிறுதானிய அரிசியை வாங்கி நாலு வகையும் வாங்கி ஒன்றா போட்டு வச்சுட்டோம். அதனால் எந்த அரிசி அப்படின்றது எனக்கு பேர் தெரில, பட் இது வந்து வரகரிசி அந்த மாதிரி நினைக்கிறேன். குதிரைவாளி இல்லைன்னா வரகரிசியாக இருக்கும். இது வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2.5 கப்பு இந்த அரிசி போட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி 1/2 கப்பு, புழுங்கல் அரிசி 1/2 கப்பு, 1/2 கப்பு வந்து உளுந்து போட்டேன். கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் கிடையாது ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் அந்த அளவு போட்டேன். இது வந்து நானே சிந்திச்சு இந்த மாதிரி ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா வந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதே அளவில் நீங்கள் இப்போயே போட்டுறாதீங்க, நான் முதல் செஞ்சு பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கிறேன். ஏன்னா அது வந்து இது சூடாகிடும்ல மிக்ஸி, அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கிறேன். அதனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. தண்ணியை வடித்து எடுத்துட்டு அது கூட இது கூட வந்து உப்பு மட்டும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தானே இருக்குது, உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா புளிச்சிரும். காலையில் எழுந்து நான் வந்து ஸ்வீட் பணியாரம் கார பணியாரம் ரெண்டுத்துக்குமே போட்டிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிருவோம். ரெண்டாவதாக போட்ட உருளைக்கிழங்கும் பொரிஞ்சிருச்சு, அதை தனியாக எடுத்துருவோம் நம்ம. இதுக்கப்புறம் வந்து காரணம் என்ன கொஞ்சம் கேட்டால் அப்புறம் சாய்தேவுக்கு மகிக்கு மட்டும் பொறிச்சு எடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா மாவு நான் அரைச்சிட்டேன், இதோ அதில் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன், அப்புறம் போட்டுக்கிறேன். இந்த தரண்டி தங்க ஊட்டி, இதோ இது பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்டேன். உப்பு போட்டு நான் அரைச்சிட்டேன். ரொம்ப அளவாக தான் அரைச்சேன். ஏன்னா எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நிறைய செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்னென்னா இது அப்பப்போ சேர்த்துக்கிறது நல்லது இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமாக செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். இதுலேயே வந்து வெஜிடபிள் பிரியாணி இப்படி செஞ்சு கொடுத்தேன். அது என்னென்னா பாப்பா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறா. மகி சூப்பராக இருக்குப்பா செய்யப்பாங்கிறாரு. பாப்பா வந்து கொஞ்சம் இனிப்பாக கேட்குறா, அதனால் அவளுக்கு இனிப்பா நேரம் செய்வோம் அப்படின்னு இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ மூடி வைப்போம். காலையில் பொங்கட்டும் புளிக்கட்டும், அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கை கழுவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வெங்காயத்தோல் தண்ணி தலையில் தேய்ச்சிக்கலாம். இதை நைட்டில் நான் தேய்ச்சி அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட் வரும். ஃபஸ்ட்டு டவுட் வந்து, அக்கா இது உண்மையாகவே ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணுது, எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு அதனால் இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணோட வேப்ப எண்ணெய் கலந்து தேய்ச்சிட்ருக்கேன். தேங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இப்படி கலந்து தேய்க்கிறேன், அதனாலேயும் கண்ட்ரோல் ஆகிருக்கும். இன்னொன்று வந்து நைட்டெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டா சளி பிடிக்காதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இது வரைக்கும் வந்து அப்படி சளி பிடிக்கலை எனக்கு, இதனால கோல்டு பிடிக்கலை. ஏன்னா இன்னொன்று இதை நம்ம கொஞ்சம் வெதுவதுன்னு தேய்க்கிறோம்ல, அதனால் எனக்கு கோல்டெல்லாம் பிடிக்கலை. முடிதான் எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் கொஞ்சம் விட்டு விட்டாக வளர்கிற மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று கசகசன்னு இல்லையா நைட்டில் அப்படின்னா, கசகசன்னு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அது காஞ்சி போயிடுது பாருங்களேன், காஞ்சதுக்கப்புறமா அது கசகசன்னு இருக்காது. சும்மா இது எந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது, வெறும் தண்ணி தான். அதுவே கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி கலராக இருக்குது வெங்காய தோலை போட்டதுனால, அவ்வளோதான். உங்களுக்கு இப்படி தேய்க்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அப்படியே நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு அந்த ஸ்ப்ரே பாட்டில் இப்படி அமுக்கி அமுக்கி வேலை இந்த இதில் தலையில் தெளிக்கிறத விட இதுவே மேலுன்னு தோணிடுச்சு, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் பெரிய ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது பாருங்களேன், இது துப்பாக்கி மாதிரி அமுக்கிறது, அதுனா உங்களுக்கு ஈஸி. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வாரம் எத்தனை நாள் போடலாம் அப்படின்னா, டெய்லியே கூட நீங்கள் கொஞ்சோண்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அப்படியே. ஆனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளித்த உடனே லாஸ்ட் கப்பாக இதை ஊற்றிக்குவேன். அடுத்து தலைக்கு குளிக்காத நாளில் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நைட்டெல்லாம் அப்படியே விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வாரம் ஒரு 3-4 நாள் பண்ணிங்கன்னா கூட போதும், அதோடய ரிசல்ட் தெரியும். எதுவுமே வந்து நம்ம ஒரு மாதமாவது தொடர்ந்து பண்ணணும். இப்போ ஒரு ஷாம்பு இல்லை வெளியில் கடையிலேருந்து ஒரு நம்ம ஒரு விஷயம் வாங்குறோன்னா என்ன பண்ணுவோம், அந்த பாட்டில் தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணுவோமா, காசை போட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு. பட் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம காசு போட வேண்டியது கிடையாது. வெங்காயத்துக்கு தான் காசு, தோலுக்கு யாரும் காசு வாங்குறா, கீழே சுக்கிதை போடுறதும். ஆனால் இதை நம்ம என்னென்னா ஒரே நாள்லேயே எனக்கு சரியாயிடணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா வந்து நம்மளை ஹெல்த் வைஸ் எதனா பிரச்சனை இருந்தாலும் முடி கொட்டும். முக்கியமாக நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி தேய்க்கிறதெல்லாம் விட உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தேய்ச்சி பார்த்துட்டேன். நிறைய ஃப்ரெண்டு சொல்கிறது அதுதான்,
எல்லாத்தையும் நான் தேய்ச்சிட்டேன், ஆனால் என் முடி கொட்டுறதே நிற்க மாட்டேங்குது. அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், ஃபுட்டு ஹேபிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு கொண்டக்கல்லையை நைட்டே கருப்பு கல்லை இருக்குது பாருங்கள், அது நைட்டே ஊற வச்சுட்டு கருப்பு கொண்டக்கல்லை பாசி பயறு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை நீங்கள் நல்லா கைப்பிடி அளவு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது நிற்கும். ஏன்னா அது நம்மளுடைய உடம்போடு சேருது, போயிட்டு வெளியே பூசலை உள்ளே சேருது. அது கூடயே முடிஞ்சது அப்படின்னா வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையே நைட்டு ஊற போட்டு அதையே இது கூட சேர்த்துக்கணும். இன்னும் உங்களுக்கு நல்லா என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு அஞ்சு பாதாம் ஊற போட்டுட்டு வால்நட்டம் ஒரு ரெண்டு மூணு ஊற போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து காலையிலேருந்து அது கூட ஒரு மாதுளம்பழத்துடைய அந்த முத்தையும் எடுத்து நல்லா கலந்துட்டு இப்படி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக முடி கொட்டுறது நிற்கும். ஃப்ளாக்ஸீடு அப்பப்போ ஃபுட்டில் சேர்த்துக்கிறது இது மாதிரி. ஏன்னா வெளியில் எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு முடி கொட்டுறதே நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே தான் நம்மளுக்கு பிரச்சனை, சத்து குறைபாடாக இருக்கும், வேறு எதனா ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முடி கொட்டுறது நின்றுடும். நானே இப்போ தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டே இருந்தேன்னா காஞ்சி போயிடும். ஸோ அதை அப்படி பண்ணுறேன் நான், நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரெண்டு நாள் அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் எந்த கெமிக்கலும் இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் வெங்காய தோலை மட்டும் நல்லா அலசிடுங்க, ஏன்னா அதை கண்ட இடத்துல போட்டு கீழே புரட்டி செஞ்சு தான் ஒரு இடத்துக்கு வருது. அதனால் வெங்காயத்தோலை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே தேய்ச்சிக்கோங்க, தலைக்கு ஊற்றுனாலும் அந்த மாதிரி தான் வெது வெதுன்னு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும், ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வெங்காயத்தையே நம்ம கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதோடைய தோலை வந்து நீங்கள் அப்பப்போ கொதிக்க வச்சு வெது வெதுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இதுக்கு தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பை. இதே மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க. ஆமாம், செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது.